அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அருள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு உலக உணவு தினம். அதனால நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சாலையோர கடைக்கு தான் வந்திருக்கிறோம். அங்க என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் செய்யறாங்க இங்க, அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கடையில இருக்கு, இந்த கடையை பற்றின கருத்துக்கள் வந்து கஸ்டமர்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறது பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம கடையோட ஓனர் அவங்க வந்து மீட் பண்ணிடலாம். இந்த கடையை வந்து உங்களுடைய அடுத்த ஃபியூச்சர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கலாம் இல்லையா? எந்த மாதிரி நினைக்கிறீங்க? இந்த பிளான்மே கிடையாது. அப்படியே பிளான் அப்படியே போறபடியே போயிட்டே இருக்கும். அதாவது உங்களுடைய எண்ணம் எதுவா இருக்கு அப்படின்னா, நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள்ல இன்னும் டெவலப்மெண்ட் ஆகி ஃபியூச்சர்ல அது கொடுக்கப்படும். அதை பத்தி என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அந்த ஆனா வந்து நம்ம கடமையை நம்ம செய்வோம், பலன் அப்படிங்கிறது தானா அமையும் அப்படின்னு உங்களுடைய கருத்து இல்லையா? ஹோட்டல்லையும் சாப்பிடுறீங்க, எந்த அளவுக்கு சார் நீங்க எந்த அளவுக்கு நீங்க இந்த சாப்பாடு லைக் பண்றீங்க, எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது? ஓ, 3 வருஷமா சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான எளிமையான கடையில் சாப்பிட்றதுங்கிறது உங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. ஸோ உங்கள் நேம் என்ன? ஜி ரமேஷ். ஒன்னியாக சாப்பிட்டு எந்த அளவுக்கு சார் அவங்களுடைய இந்த கடையை பற்றி உங்களுடைய கருத்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு? அந்த மாதிரி நல்லா இருக்கும். இந்த கடையில் ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சதாக ஒன்று இருக்கும் இல்லையா? அது எந்த அளவுக்கு எந்த ஐட்டம்? மசாலா போட்டா மைசூர் போண்டா. மசாலா போட்டா மைசூர் போண்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், ஸோ பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற விதத்திலே தெரியுது. அதை வந்து மசாலா போண்டா மைசூர் போண்டா ரொம்ப ஆர்வத்தோட சொல்கிறீங்க. எங்களுக்கு அந்த டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஃபீல் பண்ண முடியும் சார். பரவாயில்ல, அதாவது கஸ்டமர் அப்படிங்கிறவங்க வந்து கடைக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்களுடைய பதவிகளை கொடுத்தீங்க. சார், ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டீங்க, பட் ஒட்டு மொத்தத்தில் இந்த கடையை பற்றின உங்களை கருத்து, மிஸ்டர் வாஞ்சிநாதன் சார் பற்றின உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது என்னென்ன வந்தால் செய்யலாம்? இங்கே வந்துட்டு ஒருத்தவங்க இல்லாத இருக்காங்க பிச்சைக்காரங்கள நான் வச்சுக்கலாம், ஃப்ரீயாக தான் சாப்பாடு கொடுப்பாங்க சார். இது உண்மையாகவே ஒரு சூப்பரான விஷயமா இருக்கு. ஏன்னா விளம்பரத்தில் பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து மனநல சரியில் பாதிக்கப்பட்டு இருப்பார், தினமும் வந்து இங்கே தான் காலையில் சாப்பிட்டுருப்பாரு. அதே மாதிரி ஈவினிங் வந்து முட்டை கொண்டா சாப்பிடுவார். அவருக்கு தினம் வந்து கேட்டார்னா ஆசை தானே கொடுத்துருவாங்க, முட்டை கொண்டா கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கடையில் வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இது கடப்பா கடப்பா தான் கேட்டீங்க. கடப்பா ஸ்பெஷல். ஓ, கடப்பாங்கிறதே வந்து வெகு சிலர் தான் அந்த கடையில் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் பரவாயில்ல, இந்த ஒரு கடை வந்து அந்த வெகு சில கடைகளில் ஒன்று அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியுங்க. கடப்பா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை பெஸ்ட்டாக இருக்கும். சரி சார், வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் இந்த கடை இதை பற்றின? ஆல்மோஸ்ட்டாக உங்கள் கருத்து திருவாரூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ளவங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓ, திருவாரூர் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சுற்றுவட்டாரம் இருக்கிறவங்க சாப்பிட்டா நல்லது. சொல்லி திருவாரூர் வரவங்க வாய்ப்பு இருந்தால் அன்னோட கதையில் வந்து சைலியூர்லேருந்து வரவங்க இங்கே திருவாரூர்ல வந்து சாப்பிட்டாலும் நல்லது தான். சரிங்க, இங்க போறீங்க?
சாம்பார் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டாக, அதாவது நீங்கள் வர்றப்போ சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த இது தெரியும், அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் வடை வேற வச்சுருக்காங்க, சட்டி போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்காது. அதான் சூப்பராக இருக்கு, அதாவது சாம்பாருங்கிறது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு நம்ம நார்மலாக வைக்கிறது வரையும் நிறையா கடையில் சாப்பிட்ருக்கேன், பட் இந்த சாம்பார் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது வந்து மேஜிக் வந்து அவங்க கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், மிஸ்டர் வாந்தினாதன் கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மேஜிக் என்னங்கிறது சின்ன கடையிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதுவும் எல்லாமே ரேட்டு கம்மி தான். ஈவினிங் வந்து எல்லாம் 3-10 ரூபா தான், முட்டை போனா மட்டும்தான் 1-10 ரூபா, மத்தபடி எல்லாமே சின்ன சின்னதா இருந்தாலும் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கணும், அட் த சேம் டைம் வந்து கரெக்டான காஸ்ட்ல கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சூப்பர் சார், நைஸ். எத்தனை பசங்க? ஒரே பையன். ஒரே பையன், என்ன படிக்கிறாங்க சார்? ஒரு 3 வயசு ஆகுது. 3 வயசு ஆகுது. உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகணும், இதை வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதனால நீங்க கண்டிப்பா அதை செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க உங்களை, அதனால நீங்க உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சு அடைய வாழ்த்துக்கள் சார். உங்க கடையோட லொகேஷன் சொல்லுங்க சார். இங்க வந்து இப்போ இளமல் திருவாரூர் மாவட்டம், இளமல் பக்கத்துல இபி ஸ்டாப் இருக்கு, பக்கத்துலயே இருக்கு. காலைல 8 மணிலிருந்து 8 மணி வரைக்கும், காலையில 8 மணிலிருந்து 11 மணி வரைக்கும். ஈவினிங் சார்? ஈவினிங் வந்து 5:30 மணிலிருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். ஃபியூச்சரில் நீங்கள் அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற எங்களுடைய சேனல் சார்பாகவும் சேனல் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்.